இன்னைக்கு நமக்கு முன்பாக வழி தெரியாம சத்துருக்களும் பகைவர்களும் நம்மை எத்தனை அளவுக்கு தடுத்து கொண்டிருந்தாலும் வெளிச்சம் அவர். அவர் வெளிச்சமா இருக்கும் பொழுது புகைகள் எல்லாம் அங்கே சிதறந்து போகும். நாம ஊட்டி கொடைக்கானல் இப்படிப்பட்ட இடங்களுக்கு செல்லும் பொழுது பனிமூட்டம் ஒரு மேகத்தை போல ஒரு புகையை போல நமக்கு எதிராக வந்து கொண்டிருக்கும். அந்த பனிமூட்டத்தை பார்க்கும் பொழுது நமக்கு வழியே தெரியாது, எப்படி போக வேண்டும் என்று தெரியாமல் திக்குமுக்காடு என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். அதற்கு பிறகு அந்த ஹை பீம் அந்த ஃபாக் லைட்ஸ் அடிக்கும் பொழுது அந்த பனிமூட்டம் விலகுகிறதும் நாம் அந்த வழியிலே செல்ல ஒரு அழகான ஒரு தோற்றம் ஏற்படும். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படும். இது போலதான் பிரியமானவர்களே, சத்துருக்கள் நமக்கு எதிராக நிற்கும் பொழுது வழியே தெரியாம எங்க பார்த்தாலும் தடங்களாக பகைவர்கள் நம்மை தடுக்கின்றவர்களாக நமக்கு வழி தெரியாமல் திக்குமுக்காடுகின்ற நம்முடைய வாழ்க்கையின் சூழலிலே தேவன் எழுந்தருள் என பொழுது என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, சங்கீதம் 68வது சங்கீதம் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 1வது வசனத்திலே தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். அந்த புகை எப்படி முன்பாக ஓடி போகுதோ அது போல சிதறுண்டு அவர்கள் ஓடி போவார்களாம். அடுத்த வசனத்திலே புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பார், மெழுகு அக்னிக்கு முன் உருவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். அந்த மெழுகுக்கு முன்பாக அக்னியாக தேவன் அக்னிக்கு முன்பாக இருக்கும் பொழுது எப்படி ஒரு மெழுகு உருகி போய் இருந்த இடம் தெரியாமல் போகின்றதோ அதுபோல உங்கள் சத்துருக்களை ஆண்டவர் நியாயம் தீர்க்கின்றவராயிருக்கின்றார். அவர்களுக்கு முன்பாக அக்னியான தேவன் அவர்களை இருக்கிற இடம் தெரியாமல் அழித்து போடுகின்ற ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கின்றார். அப்படி செய்யும் போது 3வது வசனத்திலே பார்க்கின்றோம், நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நமக்கு முன்பாக வழி தெரியாம சத்துருக்களும் பகைவர்களும் நம்மை எத்தனை அளவுக்கு தடுத்து கொண்டிருந்தாலும் வெளிச்சம் அவர். அவர் வெளிச்சமாய் இருக்கும் பொழுது புகைகள் எல்லாம் அங்கே சிதறந்து போகும். அவர் அக்னி, அவர் மெழுகு போல நின்று கொண்டிருந்தாலும் அவரெல்லாம் உருகி போய் இருந்த இடம் தெரியாமல் போவார்கள். நாமோ மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷத்தோடு இந்த நாளை துவங்குவோம். இந்த நாள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தை துவங்குவோம். குட் மார்னிங்.